நம்ம சேனலில் இந்த ப்ராசஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருவோம். நிறைய வீடியோஸ் இல்லை, ஒரு வீடியோ போட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட போகிறோம் நிறைய. ஸோ அப்போலாம் இருக்கும்போது ப்ராசஸரில் இருக்கிற சில பல டேர்ம்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. வெல், அதை பற்றி இந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேட் டெக் யூடியூப் சேனல். இனி வீடியோவில் ஒரு ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விஷயங்கள்ல என்னென்ன அப்படிங்கிற சிம்பிள் டேர்ம்ஸாக உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லுவாங்க இங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசரில் கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னு சொல்ல போதியா, எல்லாருமே ப்ராசர் வாங்கும்போது அதில் எவ்வளோ கோர் இருந்தால் பார்ப்பாங்க. ஸோ கோர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ரூம்ஸ் இருக்கோ அதான் பண்ணியா கோர்ஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசரில் வந்து எல்லாமே ஸ்பிளிட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஸ்பிளிட்டாக இருக்கும்போது ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே அது வந்து ஈக்குவலாக ஸ்பிளிட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் ஒர்க் பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கோர்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு சைடில் குரோம் பார்ப்பீங்க, ஒரு சைடில் வீடியோ எடிட் பண்ணுவீங்க, ஒரு சைடில் கேம் விளாடுவீங்க. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக ஸ்பிளிட்டாக இருக்கும். ஸோ இப்போனாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஆகாது. ஸோ கோர்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ். ஸோ கோர்ஸ்க்கும் த்ரெட்ஸ்க்கும் போது அவ்வளோ பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கோர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஜிக்கல் கோராக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். இந்த லாஜிக்கல் கோராக கன்வெர்ட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா உங்கள் ரூம்குள்ளே நீங்கள் வந்து வேறு ஒரு ரூம் வந்து வச்சுருப்பீங்களே, ஸோ ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி வேற ஒரு ரூம் வந்து வச்சுருப்பீங்க கண்டிப்பாக உள்ள. ஸோ ஒரு ரூம்குள்ளே இருக்கிற இன்னொரு ரூம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்ஸ், ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ த்ரெட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் கோர் ரெண்டு லாஜிக்கல் கோராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ மல்டி டாஸ்க் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதோட இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதனால் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் சின்னாரியஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகுது. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஒரு சின்ன அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா இப்போ வந்து கார் பைக்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கிலோமீட்டர்ஸ் பர் அவர், இங்கே இந்தியாவில் இல்லைன்னா அமெரிக்காங்கெல்லாம் போனால் மைல்ஸ் பர் அவர் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோடைய இந்த ஸ்பீட் யூனிட் வந்து மெஷர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போலாம் எல்லாருமே வந்து கிகா ஹெர்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் எஸ்ஐ யூனிட்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணுற பார்த்தீங்கன்னா மெகா ஹெர்ட்ஸ் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எது இப்போ எப்படி கிகா ஹெர்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிலோமீட்டரும் மீட்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம வந்து நிறைய மீட்டர் இருக்கனால அது கிலோமீட்டராக சுருக்கி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிகாஹெர்ட்ஸும். ஸோ ஒரு கிகாஹெர்ட்ஸ் ஒரு கிகாஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் ப்ராசஸிங் சைக்கிள்ஸ் வந்து அது வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ராசஸர் Ryzen 9 அந்த மாதிரி தான் வரும்னு இல்லை, ஒரு நார்மல் ப்ராசஸர் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு கிளாக்குக்கு ஒரு பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்படின்னா நினச்சி பாருங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கிகாஹெர்ட்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருது. சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கிகாஹெர்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸோடைய அந்த பவர் அந்த கெப்பாசிட்டி பற்றி அவ்வளோ இருக்காது. சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து மெகாஹெர்ட்ஸில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இல்லை விட்டு அடுத்து கேஷ்க்கு வரலாம். ஸோ கேஷ் மெமரி. ஸோ ஓகே சாரி, நான் வந்து ஃப்ரீக்வன்சியில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போது இந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுமா, பர்ஃபார்மன்ஸை பையன் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு பில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராசஸர் பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகும் சொல்லி நீங்களும் வச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு செகண்டாக தான் எனக்கு தெரில, இருந்தாலும் ஒரு பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் சைக்கிள் பண்ணது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருந்தாலும் உங்கள் ப்ராசஸருடைய ஸ்பீடை வந்து எப்படி அதிகமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது அந்த டைமுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங். ஸோ ஓவர் கிளாக்கிங் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸரில் வந்து கம்பெனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக கிளாக் ஸ்பீட் தந்துருப்பாங்க. இந்த கிளாக் ஸ்பீடை நீங்கள் அதிகமாக்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட சிபியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஓவர் கிளாக்கிங் பற்றி நம்ம பேச வந்து நிறைய இருக்குது, அது வந்து தனியாக நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் பேசலாம். இப்போது நான் சொன்னேன் கேஷ் மெமரி வரலாம். ஸோ இந்த கேஷ் மெமரியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸர்லேயே அவங்க தந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ப்ராசஸ் வந்து ரேம்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா
உங்கள் ப்ராசஸில் தானே அந்த மெமரியை பற்றியும் அவங்க சிபி வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை போயிட்டு ரேம்லேருந்து எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதோட அது உங்களுக்கு சிபியூவில் இருக்கிற அந்த கேஷ் மெமரியை பற்றியே எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஷ்க்கு உங்களுக்கு கிட்டே எவ்வளோ கேஷ் மெமரி அதிகமாக இருந்தோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அது பிள்ளைய நானோமீட்டர். ஒரு நானோமீட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த நானோமீட்டர் எவ்வளோ கம்மியாகதோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து அந்த ப்ராசஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நிறைய கோர்ஸ், நிறைய த்ரெட்ஸ், நிறைய ஃப்ரீக்வன்சி யூனிட்ஸ், ஸோ அந்த மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போராட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்போது நானோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் இருக்கிற அந்த டிரான்சிஸ்டர் சைஸ்லேயே வந்து சின்ன சின்னதாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களால் ப்ராசஸில் நிறைய பேக் பண்ணிக்க முடியும். ஸோ நானோமீட்டர் பற்றி சொன்னோம்னா அதுவும் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் வச்சுக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராசரை பற்றி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்னும் சில பத்து டைம்ஸ் இருக்கலாம், அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பிடிச்ச லைக் பண்ணிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மீட்டர் சீரியஸ் போடவே பாடலாம். மிஸ் பண்ணா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இதே பேக்ரவுண்ட்லேயே கூட எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதையும் கீழே அமைச்சர் சொல்லுங்கள்.